அன்பான வணக்கங்கள். மிலந்த் ராவ் டைரக்ஷனில் உருவாகியுள்ள நெற்றிக்கண் படத்தில் பிரதான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க நம்ம நயன்தாராமன். இந்த படத்தை நம்ம விக்னேஷ் சிவன் சார் தான் டைரக்ட் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தையும் விக்னேஷ் சிவன் முதல் பிரதிபட அடிப்படையில் தயாரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ரெண்டு படங்களை தொடர்ந்து இதர நடிகர்கள் நடித்த நல்ல படங்களையும் வாங்கி வெளியிட விக்னேஷ் சிவன் நயன்தாரா ஜோடி முடிவு செஞ்சுருக்காங்க. முதல்ல அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள ராக்கி படத்தின் தமிழக உரிமையை கைப்பற்றியிருக்காங்க. அதை தொடர்ந்து யுவன் இசையமைப்பில் உருவாகியுள்ள கூழாங்கல் படத்தோட உரிமையும் கைப்பற்றியிருக்காங்க. இது தொடர்பாக விக்னேஷ் சிவன் நயன்தாரா ஜோடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், மிக அரிதான ஒரு நாள் தான் ஒரு படைப்பை பார்த்து வியந்து நாம் இருக்கும் துறையை நினைத்து பெருமை கொள்ளும் எண்ணம் தோன்றும். அப்படி ஒரு நாளாக இறுதிக்கட்ட பணிகளில் இருந்த கூழாங்கல் எனும் திரைப்படத்தை பார்த்தபோது தோன்றியது. கூழாங்கல் பிஎஸ் வினோத்ராஜின் முதல் படம். தலைப்பை போலவே படம் மிக எளிமையாக இருந்தாலும் அது எங்களுக்குள் ஏற்படுத்திய தாக்கம் ரொம்பவே ஆழமானது. முழுக்க முழுக்க திறமையான புது குழுவினராலும் நடிகர்களாலும் இயக்குனராலும் உருவான இந்த திரைப்படத்தை பார்த்து பாராட்டுகளோடு மட்டும் நிற்காமல் தன்னுடைய பின்னணி இசையால் குழந்தைகளின் ஆன்மாவை மீட்டெடுத்திருக்காங்க நம்ம யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைத்த திரை அனுபவத்தை நம் மக்கள் அனைவருக்கும் வழங்குவது மட்டுமல்லாது சர்வதேச திரைப்பட விழாக்களிலும் கொண்டு செல்வது என முடிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு இந்த படத்தின் முழு தயாரிப்பையும் நாங்கள் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த திரைப்படத்தை உங்களுக்காக வழங்குவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் இவ்வாறு ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கூழாங்கல் படத்தின் உரிமையை கைப்பற்றியிருப்பது தொடர்பாக விக்னேஷ் சிவன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பேஜில், பிஎஸ் வினோத்ராஜ் இயக்கிய இந்த தரமான படத்தை தயாரித்ததில் மகிழ்ச்சி, நயன்தாரா தனித்துவமான கதைகளை தேர்ந்தெடுத்து தயாரித்து வழங்க வேண்டும் அப்படிங்கிற உங்கள் எண்ணம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியையும் ஆர்வத்தையும் தருது. திரைப்பட விழாவில் நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கட்டும். நன்றி யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்க. திரைத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற புதுமுக கலைஞர்களுக்கு இந்த மாதிரி சில பேர் வந்து ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். இந்த வகையில் நம்ம நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் சார் செஞ்ச இந்த விஷயத்தை வந்து பாராட்டுறதுல நம்ம யார் தமிழ் பெருமை கொள்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் யார் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.